கார்த்திகை தீப வழிபாட்டின் பலன்கள் என்ன பார்ப்போமா? கார்த்திகை மாதம் தீபத்திருநாளன்று அகல்விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது மரபு. வீட்டு வாசலில் விளக்கு ஒளியின் அணிவகுப்பு பார்ப்பதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அஷ்ட லக்ஷ்மிகளுக்கும் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டுமா? வர வேண்டுமெனில் விளக்கேற்றி வழிபடும் போது சில பூஜை விதிமுறைகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் அஷ்டலக்ஷ்மிகளும் உங்கள் இடத்தில் இஷ்டமாக வந்து குடியேறுவர் என்று பெரியோர் வாக்கு. விளக்கேற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள். தீபத்தை ஏற்றும் முறை: ஒருமுகமாக ஏற்றினால் மத்தியமம், இருமுகமாக ஏற்றினால் குடும்ப சுகத்தை தரும், மூன்று முகமாக ஏற்றினால் புத்திர சுகத்தை தரும், நான்கு முகமாக ஏற்றினால் செல்வத்தை பெருக்கும். அடுத்ததாக தீபத்தை எட்டும் திசை: கிழக்கு திசையில் ஏற்றினால் துன்பம் விலகும், மேற்கு திசையில் ஏற்றினால் கடன் தொல்லை கிரகண தோஷம் நீங்கும், தெற்கு திசையில் ஏற்றினால் ஒருபோதும் ஏற்றக்கூடாது, வடக்கு திசை மிக நல்லது. தீபம் ஏற்ற பயன்படும் திரி வகைகள்: பஞ்சுத்திரி குடும்ப ஒற்றுமை, தாமரை தண்டு திரி முன்வினை பாவம் நீங்கும், வாழைத்தண்டு நூல் திரி சந்தானம் உண்டாகும், வெள்ளெருக்கு திரி செல்வம் பெருகும், புதுமஞ்சள் சேலை துண்டு திரி அம்மன் அருள் கிட்டும், சிவப்பு சேலை துண்டு திரி திருமணத்தடை மலட்டுத்தன்மை நீங்கும், வெள்ளை துண்டு திரி குடும்ப நலன் உடல் ஆரோக்கியம் பெருகும், தீபத்திற்கு விடும் எண்ணெய் நெய் சகல சம்பத்தும் பெருகும், நல்லெண்ணெய் எல்லா பிடைகளும் விலகும், புகழ் தாம்பத்திய சுகம் கிடைக்கும், விளக்கெண்ணெய் பந்துக்களின் உறவு விருத்தி, இழுப்பெண்ணெய் தேவதைகள் அருள் தேவி பராசக்தியின் அருள் கிடைக்கும். தீபம் ஏற்றும்போது கவனிக்க வேண்டியவை: அதிகாலையில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை தீபம் ஏற்றினால் வீட்டில் சர்வமங்கலமும் பெருகும். விளக்கை திரியால் தூண்டிவிட வேண்டும். பூஜை விளக்கை தானே அணையவிடக்கூடாது. பூ பால் துளி இவைகளை கொண்டு சமாதானமாக அணைக்க வேண்டும். வாயால் ஊதி அணைப்பது கூடாது. காலையில் விளக்கேற்றும் போது கொள்ளைப்புற கதவை மூடிவிட வேண்டும். வெள்ளி ஜோதியை பூஜை அறையில் வைத்தால் ஒரு பித்தளை தட்டின் மீதுதான் வைக்க வேண்டும். விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. திருவிளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு கொண்டு நெய்வேத்தியம் செய்யலாம். கார்த்திகை திருநாளன்று அவல் பொரியில் வெள்ளத்தை பாகு காய்ச்சி ஊற்றி கார்த்திகை பொறி செய்து நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பு. கார்த்திகை தீப திருநாளன்று எல்லா தீபங்களையும் சுவாமி அறையில் வைத்து ஏற்றி கற்பூர தீபாரணை செய்த பிறகு வாசலில் கோலத்தின் மீதும் படிகளின் ஓரங்களிலும் அழகுமிளிர வைக்கலாம். தீபத்திருநாளின் அருமை பெருமைகளை உணர்ந்து விளக்கேற்றி வழிபட்டு வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று மகிழ்வோமாக. இது போன்ற மேலும் பயனுள்ள பதிவுகளை உடனுக்குடன் காண்க ஹிஸ்டரி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.